தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக நாளை சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சியில் நடைபெறுகின்ற மாநாட்டில் பங்கேற்பதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து பட்டி தொட்டியெல்லாம் வியாபாரிகள் புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரங்களிலே பாதுகாப்போடு அவர்கள் வருகிறந்து நாளை மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த மாநாடு என்பது 36வது மாநாடாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக மத்திய அரசின் மாநில அரசு சட்ட விதிகளை எதிர்த்து கடுமையாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் போராட்டத்திற்கு ஒரு முடிவு ஏற்படுமா என்பதுதான் மே 23 தேதி என்பதை நாங்கள் அறிய இருக்கிறோம். இந்த தேதி அறிவிப்புக்கு முன்பாக நடைபெறுகின்ற மாநாடு என்பது ஒரு தீர்க்க தரிசனமான மாநாடாக இந்த மாநாட்டில் பல்வேறு பிரகடன தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்கள் போராட்டம் தொடர வேண்டுமா, இல்லை எங்களை அரசு அழைத்து பேசி சுமூகமான தீர்வு காணப்பட வேண்டுமா என்பதை புதிய அரசு அமைந்தவுடன் முடிவு செய்யப்பட வேண்டும். காரணம், ஜிஎஸ்டி வரிவிதிப்பால் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்தவர்கள் நாங்கள், சந்தித்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள். 89 முறை மாற்றம் செய்தாலும் கூட இன்னமும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு தீர்வுகளை ஏற்படுத்துவோம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று ராகுல் காந்தி அவர்களும் ஜிஎஸ்டி வரிவிதிப்பை முழுமையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றம் செய்வோம் என்று சொல்ல இருக்கிறார்கள். ஆகவே இந்த இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகள், உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டத்தினுடைய இடர்பாடுகளை சந்தித்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரிகள், இரவு கடைகளை கட்டாயமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி கொண்டு வியாபாரிகளை ஏளனமாக பேசுவது, அடாவடியாக பேசுவது, இதையெல்லாம் நிறுத்தக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு இந்த மாநாடு தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறது. இரவு நேர கடைகளிலே கடுமையான பாதிப்புகளை வியாபாரிகள் சந்தித்து வருகிறார்கள். இதையெல்லாம் நாளை எங்களுடைய மாநாட்டு மேடையிலே பிரகடன தீர்மானத்திலே பல்வேறு போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மத்திய அரசு ஜிஎஸ்டி மூலமாக வியாபாரிகளுக்கு பாதிப்பு இல்லை என்று சொன்னால் ஏன் 89 முறை மாற்றம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி. கட்டாயமாக பாதிப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட பாரத பிரதமர் அவர்கள்தான் இந்த ஆட்சியிலே மீண்டும் வியாபாரிகள் வாக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி வரிவிதிப்பில் நாங்கள் மீண்டும் பல்வேறு மாற்றங்களையும் எளிமைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதே அதற்கு உதாரணம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.